ஏ ஹாய், வணக்கம். ஸோ 67th நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த அவார்டு ரிலேட்டடான ரொம்ப முக்கியமான சில பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது ரிலேட்டடாக நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டுனா, 2019 ஆண்டுக்கான விருதை 2020 மே மாதம் அரவுண்ட் ஒரு மே 3rd அது போல் கொடுத்துருக்கணும். ஸோ கோவிட் இருந்ததுனால 2020 மே 3 அன்னைக்கு இந்த விருது கொடுக்க முடியல. அதனால் 2021 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது எந்த ஆண்டுக்கான விருது அப்படின்ட்டுனா 2019 ஆண்டுக்கான விருது. ஸோ இதை பொறுத்தவரையில் இந்த நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு அப்படிங்கிறது 1954 கொடுத்துட்டு வராங்க. அண்ட் பர்டிகுலராக இது ஒரு விழாவாக செரிமனியாக எடுக்கிறது எப்போலேருந்து அப்படின்னா 1973 1973 இதை வந்துட்டு ஒரு விழாவாக எடுத்து செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்போ 1954 ஆரம்பிச்சாச்சு, 1973 இதை ஒரு ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்டு இது எந்த துறைக்கு கீழே, எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்ட்டுனா, இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அப்படிங்கிற ஒரு மினிஸ்ட்ரி, இன்ஃபர்மேஷன் அண்டு ப்ராட்காஸ்டிங் அப்படிங்கிற மினிஸ்ட்ரி. அண்டு இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்கான அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்ட்டுனா, பிரகாஷ் ஜவடேகர் இருக்கார். ஸோ இந்த மினிஸ்ட்ரியில் தான் பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் இருக்க இந்த மினிஸ்ட்ரியில் தான் இந்த விருது கொடுக்குற ஒரு ஒரு டீம் இருக்காங்க. அந்த டீமோட பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுனா, டைரக்டரேட் ஆஃப் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டுனா, ஒவ்வொரு ஆண்டும், ஸோ இந்த தகவல் தொடர்பு மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த மினிஸ்ட்ரி தான் ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டுனா, ஒரு பேனல் ஒன்று செட் பண்ணுறாங்க. அந்த பேனல் தான் யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல், ஈவன் கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் கூட இல்லாமல், யாருக்கு விருது கொடுக்கணும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த டைம் அந்த பேனலோட ஹெட்டாக யார் இருந்திருக்காங்க அப்படின்ட்டுனா, என் சந்திரா அப்படிங்கிறவரு இருக்கார். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுனா, மத்திய சினிமா ஜூரி தலைவராக என் சந்திரா அப்படிங்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த இயர்க்கான அந்த பேனலோட ஹெட்டாக என் சந்திரா அவர்கள் இருந்திருக்காங்க. அண்ட் அவங்க தான் இந்த அவார்டெல்லாம் அறிவிக்கிறாங்க. அண்ட் ஓகே, இப்போ இந்த அவார்டு பொறுத்தவரையில் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டுனா, இந்த அவார்டு வந்துட்டு அரவுண்டு தமிழ்நாட்டுக்குள்ளே 6 அவார்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளஸ் 1 ஸ்பெஷல் ஜூரி அவார்டு அப்படிங்கிறதுனால 7 விருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு இந்த தேசிய விருதுகளில் எத்தனை விருதுகள் வாங்கியிருக்கு அப்படின்ட்டுனா, 6 விருதுகள் வாங்கியிருக்கு. அது இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் ஜூரி விருதும் கூட இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கப்படுறது என்ன அப்படின்ட்டுனா, தமிழில் சிறந்த நடிகருக்கான விருது திரு தனுஷ் அவர்கள் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இது இவரோட சேர்ந்து வேற ஒருத்தரும் வாங்கியிருக்காரு. அதாவது மொத்த இந்தியாவில் சிறந்த நடிகருக்கான விருதை ரெண்டு பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஒருத்தர் தமிழ் திரையுலகத்திலிருந்து தனுஷ் அவர்களும், அண்ட் மனோஜ் பாஜ்பாய் அப்படிங்கிற ஒரு போன்ஸ்லே அப்படிங்கிற படத்துக்கு வாங்கியிருக்காரு. மனோஜ் பாஜ்பாய் அப்படிங்கிற ஒரு போன்ஸ்லே அப்படிங்கிற படத்துக்காகவும் வாங்கியிருக்காரு. ஸோ தட் இந்த விருதை ரெண்டு பேர் ஷேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சிறந்த நடிகர் அண்ட் சிறந்த நடிகைக்கான விருதில் கங்கனா ராவட் அவங்க வாங்கியிருக்காங்க. மணிகர்ணிகா அப்படிங்கிற ஒரு படம், ஜான்சிராணி அவர்கள் பற்றின ஒரு பயோபிக் மாதிரி எடுத்திருந்த படத்துக்காக. அது இல்லாமல் தமிழில் மற்ற என்னென்ன அவார்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிமிலர்லி 47 விருதுகள் வந்துட்டு முழுநீள திரைப்படத்துக்கு, 47 முழுநீள திரைப்படம் ஃபுல் லென்த் ஃபிலிமாகவும், 22 விருதுகள் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிமாகவும், 22 ஷார்ட் ஃபிலிம்கான அவார்ட்ஸும், 47 வந்து ஃபுல் லென்த் ஃபிலிம்ஸ்க்கான அவார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் 18 மொழிகளில் வந்துட்டு கொடுக்குறாங்க. அண்ட் அதில் 28 தேசிய விருதுகள், 28 வந்துட்டு நேஷ்னல் அவார்ட்ஸ். அண்ட் அது இல்லாமல் 18 மொழிகள் அப்படிங்கும்போது, நம்ம 8 ஷெடியூலில் இருக்க லாங்குவேஜஸில் 18 லாங்குவேஜில் மொழிவாரியாக எது எது சிறந்த படம் அப்படின்னு கொடுத்துட்டு வராங்க. அண்ட் அதில் தமிழ் லாங்குவேஜில் சிறந்த படம் அப்படின்னு விருது வாங்குறதும் அசுரன் படம் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதில் வந்து இதில் மிக முக்கியமான பாயிண்ட்ஸாக நம்ம பார்த்துக்கணும். அண்ட் அது இல்லாமல் முழுநீள திரைப்படத்தில் சிறந்த தேசிய படம் அப்படிங்கிற விருதை வந்துட்டு மரக்கர் அரபிக்கடலின் சிங்கம் அப்படிங்கிற ஒரு மலையாள படம் வந்துட்டு வாங்கியிருக்கு. அண்டு அதில் வந்துட்டு திரு மோகன்லால் அவர்கள் வந்து நடிச்சிருப்பார். அது இல்லாமல் மற்ற சில முக்கியமான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது யார் யார் விருது வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுல, இதில் தமிழ் திரைப்படத்தில் வாங்கியிருக்க அந்த விருதுகள் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம கிளியராக பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு யாருக்கு அப்படின்ட்டுனா, குணச்சித்திர நடிகர், துணை நடிகர் அப்படிங்கிற விருது வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, சூப்பர் டீலக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு படத்துக்காக. அதே போல் சிறந்த இசையமைப்பாளர், இந்த இசையமைப்பாளருக்கான விருது விஸ்வாசம் திரைப்படத்துக்காக டி இமான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அதே போல் சிறந்த குழந்தை நட்சத்திரம், கேடி அப்படின்ட்டு ஒரு படம், அந்த படத்தில் வந்து கருப்பு துறை அப்படிங்கிற ஒரு கேடி அப்படிங்கிற அந்த படத்தில் குழந்தை நடிகராக நடித்திருந்த நாக விஷால் அப்படிங்கிறவருக்கு இந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அண்டு அது இல்லாமல் ரசூல் பூங்குட்டி இவருக்கு வந்துட்டு அந்த ஒத்த சிறப்பு படத்துக்கு 2 விருது இருக்குது. அதில் அந்த ஒளியை வந்துட்டு சவுண்ட் ரெக்கார்டிங்கில் வந்துட்டு சரியாக சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக இவருக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அண்டு அது இல்லாமல் திரு பார்த்திபன் அவர்களுக்கு வந்துட்டு அதே போல் ஒத்த சிறப்பு அந்த படத்துக்கான ஒரு விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இதை சரியாக கவனிச்சிக்கணும். அதில் ரொம்ப முக்கியமாக வந்துட்டு ஒத்த சிறப்பு மற்றும் சிறப்பு ஜூரி அப்படிங்கிற விருது.
ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தோம். அந்த ஸ்பெஷல் ஜூரி அவார்டு தான் வந்துட்டு ஒத்த செருப்புக்கு, அண்ட் அது இல்லாமல் சவுண்ட் ரெக்கார்டிங். ஸோ இந்த ஒத்த செருப்பு அப்படிங்கிற படம் மட்டும் ரெண்டு விருது வாங்கியிருக்கு, சவுண்ட் ரெக்கார்டிங்காக ஒன்று, ஸ்பெஷல் ஜூரி அவார்டு ஒன்று. இவர் திரு இமான் அவர்கள் வந்துட்டு விஸ்வாசம் படத்துக்காக வாங்கியிருக்காரு, அண்ட் சூப்பர் டிலக்ஸ் அப்படிங்கிற படத்துக்காக துணை நடிகர் விருது. அண்ட் ரசூல் பூங்குட்டி போலவே இந்த குழந்தை நட்சத்திரம் அந்த விருது வந்துட்டு கருப்பு துறை அப்படிங்கிற கேடி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்த நாக விஷால் அவங்க வாங்கியிருக்காங்க. இந்திய அளவில் சிறந்த நடிகை அப்படிங்கிற விருது கங்கனா ராவத் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அண்ட் சிறந்த நடிகர் அப்படிங்கிற விருது ரெண்டு பேத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒருத்தர் தனுஷ், இன்னொருத்தர் வந்துட்டு மனோஜ் பாஜ்பாய் அப்படிங்கிற ஒரு போன்ஸ்லே அப்படிங்கிற படம் நடிச்சிருக்கார். படம் பேர் வந்துட்டு போன்ஸ்லே அப்படிங்கிற படம், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அது இல்லாமல் மற்ற மொழிகளில் மொழி வாரியாக எது எது சிறந்த படம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டு, அண்டு அதை தவிர்த்து டோட்டலாக எத்தனை விருதுகள் யார் யாருக்கு எந்தெந்த மொழிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அப்படிங்கிற மினிஸ்ட்ரி தான் இந்த அவார்டை வந்துட்டு கொடுத்துருக்காங்கன்ட்டு, அண்டு அந்த அவார்டுக்கான அந்த துறைக்கான ஒருத்தரை வந்துட்டு பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த அவார்டை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டுனா அஃபிஷியலாக ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருந்த அந்த டாக்குமெண்ட்டை PDF நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதில் இருக்க லிங்க் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் கூட நம்மளோட டெலகிராம் சேனலான GK சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் அந்த டெலகிராம் சேனலில் அந்த டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் போய்ட்டு இந்த PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்லேருந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணப்பட்ட அந்த அஃபீஷியல் PDF வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது இல்லாமல் தமிழில் யார் யார் எவ்வளோ விருது வாங்கியிருக்காங்க என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். அண்ட் இது ரிலேட்டடான சில எக்ஸ்ட்ரா ஃபேக்டர்ஸ் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்ட்டுனா ரொம்ப முக்கியமாக 1954லேருந்து இந்த அவார்டு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு, 1973லேருந்து இதை விழாவாக எடுக்க ஆரம்பிச்சாச்சு, அண்ட் இது இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் துறையில் வருது. அண்ட் இந்த துறைக்கான அமைச்சராக இப்போ பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் இருக்கார். அண்ட் இது ஒவ்வொரு ஆண்டும் வந்துட்டு ஒரு கமிஷன் நியமிக்கும். அந்த கமிஷனோட தலைமையாக இந்த ஆண்டு வந்துட்டு திரு NC சந்திரா அவங்க இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்லா ரிலேட் பண்ணி படிச்சிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ, பை பை.